வந்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு விந்துஜெயம் பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் செய்யலாம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்கள் வந்து சைவ பிள்ளையாக இருந்தாலுமே அசைவ பிள்ளையாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் உடல் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து மூலக்கூறுகளாக பிரிச்சிடும், புரிஞ்சுதுங்களா? ஆனால் அசைவம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உடலுக்கு வந்து பொருந்தாது, அது பெரும்பாலானோரின் உடலுக்கு பொருந்தாது. உடல் வந்து அதை சீக்கிரம் வெளியில் தள்ளணுங்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்க போய் பார்த்தீங்கன்னா பெப்சி குடிக்கிறது, இந்த குளிர்பானங்கள் குடிக்கிறது, எதையாச்சும் ஒன்று சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கும் உடம்பு. ஏன்னா அந்த அசைவத்தை வந்து வெளியேற்றிடணும் அப்படிங்கிறது உடலுக்கு உள்ளாகவே அதனுடைய தூண்டுதல், தனக்கு பொருந்தாத விஷயம் அப்படின்னு சொல்கிறக்க ஆரம்பிச்சிருக்கும் பலருக்கும். ஆகவே நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னாலும் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கும் சிவத்தை தான் நீங்கள் வழிபடுறீங்க, தவறு கிடையாது. அதே சமயத்தில் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா சரியாக தியானம் தவமும் சித்திப்பதற்கு ரொம்ப கஷ்டம். அதே சைவம் சாப்பிட்டு நீங்கள் தவத்தில் உட்கறீங்கன்னா பரிபூர்ணமாக இறைநிலையோடு ஐக்கியமாகறதுக்கு எளிமையான முறையில் ஐக்கியமாகலாம். அசைவம் அப்படிங்கிறது வந்து என்ன இருந்தாலும் இன்னொரு உயிரை வதைத்து அதை நம்ம அருந்துவதனால அந்த சாபங்களோடு சேர்ந்து தான் நம்ம தவத்தில் உட்கார வேண்டியதாக இருக்கும். ஆனால் தவத்தில் உட்கறது எப்படி இருந்தாலும் நல்லதுதான், தவறு கிடையாது. ஆனால் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.